வருக வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய இடியம்ஸ் செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடியம்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், அதெல்லாத்தையுமே எதுக்காக யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான மீனிங்ல சரியா யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல அதெல்லாமே எப்படி சரியா வரணுங்கிறதையும் தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்கும் நீங்க புதுசா கத்துக்க இருக்கிற இடியம் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் ரன் இட்ஸ் கோர்ஸ். பொதுவாகவே அது அப்படியே அது போக்கிலவே நடக்கட்டும், நடப்பது நடக்கட்டும், சூனாப்பானா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு, இந்த மாதிரிலாம் நடப்பது நல்லாவே நடக்குது, அது அது போக்கிலேயே நடக்கட்டும், இட்ஸ் ஆல் ரைட், லெட் இட் ரன் இட்ஸ் கோர்ஸ். இந்த மாதிரி பாசிட்டிவ் மீனிங்ல ஒரு வேலை நல்லாவே நடக்குது, அது அது போக்கிலேயே விட்டுறலாம். இப்படியும் நெகட்டிவ் மீனிங்ல தேர் இஸ் நோ அதர் சொல்யூஷன் ஃபார் திஸ் இஷ்யூ, லெட் இட் ரன் இட்ஸ் கோர்ஸ், இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு வேறு எந்த தீர்வும் கிடையாது, ஸோ நடப்பது அதுவாகவே நடக்கட்டும். இப்படி நெகட்டிவ் மீனிங்லையும் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே இன்னைக்கு புதுசாக கற்றுட்டு இருக்கிறீங்க. வழக்கம் போல தான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வச்சிருங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் கிரவ் இன்டலெக்ட்.